சேலம் மாவட்டம் சிவதாபுரம் செஞ்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர்தான் சேட்டு வயது 45. இவரின் மனைவிதான் பூங்குடி வயது 37. இவர்களுக்கு பவித்ரா என்ற மகளும் தமிழரசன் என்ற மகனும் உள்ளனர். சேட்டுவும் பூங்குடியும் கட்டட வேலை செய்தும் வந்தனர். இந்நிலையில்தான் பூங்குடிக்கும் சோழம்பள்ளத்தைச் சேர்ந்த ரவுடி பட்டியலில் உள்ள புரு என்கிற புருஷோமத்தனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பூங்குடிக்கும் அவரின் கணவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பூங்குடி கணவரோடு சண்டை போட்டுவிட்டு தன்னுடைய ஆண் நண்பரான புருஷோத்தமனுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். பிறகு ஊர்க்காரர்களின் அறிவுறுத்தலின்படி குழந்தைகளுக்காக வாழ்வதாக கூறி 4 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் கணவரின் வீட்டிற்கும் வந்துள்ளார். சேட்டு அடிக்கடி குடித்துவிட்டு வந்து பூங்குடியிடம் உன் கள்ளக்காரனோடு வாழ வேண்டியதுதானே, எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். இதை பூங்குடி தன் ஆண் நண்பரிடம் கூறி சேட்டுவை கொலை செய்து திட்டமிட்டார். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி குழந்தைகளை உறவினர் வீட்டிற்கும் அனுப்பிவிட்டார். இரவு குடிபோதையில் அமர்ந்திருந்த சேட்டுவை பூங்குடியும் கள்ளக்காரனான புருஷோத்தமனும் சேர்ந்து துணியால் கழுத்தை நெரித்து கொலையும் செய்தனர். உடலை வீட்டுக்குள் பின்புறம் உள்ள பாத்ரூமில் குழி தோண்டி புதைத்தும் உள்ளனர். பிறகு வீட்டுக்கு வந்த குழந்தைகள் அப்பா எங்கே என்று கேட்டதற்கு அவர் வெளியூர் சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர். தினந்தோறும் பாத்ரூமில் மஞ்சள் தூவி பினாயில் தெளிப்பதை பார்த்து சந்தேகமடைந்த குழந்தைகள் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பாத்ரூம் சுத்தம் செய்வதாக கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் பதட்டமடைந்த பூங்குடி குழந்தைகளை தனிமையில் தவிக்க விட்டுவிட்டு தன் கள்ளக்காரனோடு ஓடியும் விட்டார். குழந்தைகள் தன் சித்தப்பாவான ராஜேந்திரனின் வீட்டிற்கு சென்று சம்பவத்தை சொல்லி அழுதிருக்கிறார்கள். இதையடுத்து தன் அண்ணனை காணவில்லை என்று சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக காவல்துறை விசாரணையில் பாத்ரூமில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனையும் செய்தனர். இது பற்றி சூரமங்கலம் உதவி கமிஷனரான நாகராஜ், சேட்டு என்பவருக்கும் பூங்குடி என்பவருக்கும் 16 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இருவருமே கட்டட வேலை செய்யக்கூடியவர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன் கணவனோடு சண்டை போட்டுக்கொண்டு பூங்குடி அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு பூங்குடிக்கும் புருஷோத்தமனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பிறகு ஊர்க்காரர்களின் அறிவுறுத்தல் படி குழந்தைகளுக்காக தன்னுடைய மகள் மைதுக்கு வந்துவிட்டதால் பூங்குடி 4 மாதங்களுக்கு முன்பு கணவனின் வீட்டிற்கு வந்துள்ளார். சேட்டு தினமும் குடித்துவிட்டு மனைவியை திட்டி இருக்கிறார். இதையடுத்து தன் கள்ளக்காரனோடு சேர்ந்து கொலை செய்து பாத்ரூமிலும் புதைத்துள்ளனர். பூங்குடியின் தவறான செயலால் தற்போது அவருடைய குழந்தைகள் பெற்றோரை இழந்து அனாதைகளாக தவிக்கிறார்கள் என்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.